சீனாவின் கடன் விலைகளும் அவற்றின் பயங்கர விளைவுகளும் உலகம் அறியாததல்ல. பல நாடுகள் இதில் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொள்கின்றன. சில நாடுகள் வேறு வழியின்றி மாட்டிக்கொள்கின்றன. ஆனால் சில நாடுகள் தெரிந்தே மாட்டிக்கொள்கின்றன என்பது சோகமான விடயமாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் சீனாவின் நோக்கம் ஒன்றுதான், நாடுகளை அல்லது அதன் பகுதிகளை தனதாக்கிக் கொள்ளுவது. பொதுவாக ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு கடன் வழங்கும் போது கடன் பெறும் நாட்டினால் மீண்டும் அந்த தொகையை செலுத்த முடியுமா என்பதனை உறுதி செய்த பின்னரே குறித்த தொகையை வழங்குகின்றது. ஆனால் சீனாவோ சிறிய நாடுகளுக்கு பெரிய தொகை கடன்களை வழங்குகின்றது. அவற்றினால் கடனை மீள செலுத்த முடியாது என்று அறிந்த பின்னரும் கூட கடன் வழங்கும் சீனா அந்த நாடுகளால் செலுத்த முடியாது போகும்போது நாடுகளினுடைய சொத்துக்களை தனதாக்கிக் கொள்கின்ற வேளையில் களமிறங்குகின்றது. தனது எல்லைகளை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளுடனும் மற்றும் கடல் பிராந்தியத்திலும் உரிமை கோரி முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ள சீனா பிற நாடுகளுக்கு சொந்தமான பிரதேசங்களை தனக்குரியது என கோரி வருகின்றது. உதாரணமாக இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம், ஜப்பானின் செங்காகு தீவுகள் என சில சமயங்களில் மொத்த நாடுமே தனக்குரியது என கூறுகிறது. தாய்வானின் நிலை போல் இந்த பிரதேசங்களில் ஆக்கிரமிக்கவும் ஊடுருவவும் செய்கின்றது. இவற்றிற்கு அடிப்படையாக சீனா வரலாற்று ரீதியான உரிமைகளை முன்வைத்து வருகின்றது. ஆனால் தனது எல்லைகளுக்கு அப்பால் உள்ள நாடுகளை இவ்வாறு கூற முடிவதில்லை. எனவே அவற்றை உரிமை கோருவதற்கு சீனா கண்டுபிடித்திருக்கின்ற ஒரு பொறியே இந்த கடன் பொறி என்கின்ற ஒரு பொறியாகும். இதுவே தற்போது பாகிஸ்தானின் நிலைமையும். சீனாவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிர் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாத நிலையில் பாகிஸ்தான் உள்ளது. உள்நாட்டு மக்களையே பகைத்து கொண்டு அவர்களது வாழ்வாதாரங்களையும் பறித்து சீனாவிற்கு சேவை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இந்த கடன் விலையில் அறியாமல் மாட்டிக்கொள்ளவில்லை, விரும்பி மாட்டிக்கொண்டது என்பதுதான் உண்மை. பாகிஸ்தானின் கராச்சி பகுதி குறித்து சீனாவும் பாகிஸ்தானும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட்டிருக்கின்றன. இதன்படி சீனா கராச்சி துறைமுகத்தில் 3.5 பில்லியன் டாலர்கள் மூலதனம் இடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த 3.5 பில்லியன் டாலரும் 4 முக்கிய திட்டங்களுக்கு பிரிக்கப்படுகின்றது. முதலாவது, கராச்சி துறைமுகத்திற்கு புதிய கப்பல் தங்குமிடங்கள் அமைப்பது. இரண்டாவதாக, 640 ஏக்கர் வர்த்தக வலயம் அமைப்பது, புதிய மீன்பிடி வலயங்களினை உருவாக்குவது. நான்காவது, அருகில் உள்ள மனோரா தீவுகளுக்கும் கோட்டைக்கும் இடையே துறைமுக பாலம் ஒன்றினை அமைப்பது. இவை நான்கும் பெரிய லட்சிய நோக்கங்கள் கொண்ட திட்டங்களாக உள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இவற்றிற்கு உடன்படும் போது பெரும் அதிர்ஷ்டம் காத்திருப்பதாக நினைத்து இணைந்து கொண்டமைக்கு அவரது ட்விட்டர் பதிவு ஆதாரமாக இருக்கின்றது. இந்த திட்டம் தொடர்பாக தனது ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்யும் போது இம்ரான்கான் பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் மூலம் கராச்சியில் மீன் பிடிப்பதற்கு ஏற்ற வகையில் நீர்ப்பரப்பு சுத்தப்படுத்தப்படும். 20,000 புதிய வீடுகள் குறைந்த விலையில் அமைத்து தரப்படும். இவற்றால் கராச்சி புதிய மூலதனமிடும் நிறுவனங்களுக்கு மத்திய நிலையமாக இருக்க முடியும் என்பதோடு மிக அபிவிருத்தி அடைந்த துறைமுகங்களில் ஒன்றாகவும் மாற்றப்படும் என தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பாகிஸ்தான் இவ்வாறு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பது இது முதன்முறையும் அல்ல. இவ்வாறான கூற்றுக்கள் எதுவும் நிறைவேறியதும் இல்லை. சிறிது காலம் முன்னர் இதே வசனங்கள் இதே மாதிரியான எதிர்பார்ப்புகளுடனேயே குவாட்டார் துறைமுகம் தொடர்பாக சீனாவுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தது பாகிஸ்தான். இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தினுடைய ஒரு பகுதியான சிபிஇசி திட்டத்தின் முக்கிய அங்கமாக இருந்தது. ஆனால் தற்போது குவாட்டரின் நிலை என்ன? ஏற்கனவே சீனா அதன் மூலதனங்களை வெகுவாக குறைத்துள்ள நிலையில் சவுதி அரேபியா அமைக்க இருந்த 10 மில்லியன் டாலர் திட்டம் ஒன்றும் கடந்த ஜூன் மாதம் கராச்சிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்போது குவாட்டர் மீது வெளிநாட்டு மூலதனங்கள் யாவும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் சீனாவின் உரிமை பறிக்கப்படவில்லை. அடுத்த 43 வருடங்களுக்கு குவாட்டர் துறைமுகம் சீனாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை கைவிட்டு சீனா கராச்சி நோக்கி நகர்கின்றது. இங்கே குவாட்டரை வர்த்தக மையமாக ஆக்குவோம் என்னும் சீனாவின் வாக்குறுதி கைவிடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி கராச்சி திட்டத்தின் மூலம் புதிய கடன் விலையை சீனா விதித்திருக்கின்றது. ஏறத்தாழ இது நேரடியாக பாகிஸ்தானை சீனாவினுடைய காலனி நாடாக மாற்றுவதற்கான அழைப்பு என பார்க்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் இதற்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் ஏற்கனவே சீனாவிடம் பெருந்தொகையாக கடன்பட்டிருக்கின்றது என்பதுதான் நிலைமையை மிகவும் மோசமாக்கி இருக்கின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.